श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। योम तक प्रविश्य मम वाच इमां प्रसुप्तां संजीवयत अखिल शक्तिधर स्वधाम्नां अन्यां च हस्तचरण श्रवणत्वगादीं प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणम पंचम स्कंदतलो भुवनकोश वर्णनम अंद वर्णनम பண்ண தொடங்கி சுகதேவர் பல பாகங்களாக இருக்கிற இந்த புவனகோஷ வர்ணனம் அதில் முக்கியமாக பாரத வருஷம் ஜம்பு துவீபம் நம்ம எங்கே தங்குறோமோ இந்த இடம் எதுக்கு சேர்ந்தது அப்படின்னு முதல் அந்த ஜம்பு துவீபத்துடைய வர்ணனம் செய்ய தொடங்கினார். அதில் வந்து பல விதமாக இந்த ஜம்பு துவீபம் விபஜனை செய்யப்பட்டிருக்கு. அதில் பல இடங்கள் எல்லாம் பேரெல்லாம் சொல்லி அப்புறம் எந்தெந்த பர்வத்தங்கள் முக்கியமாக மேரு பர்வத்தம் இதில் எப்படி ஒரு நடுபாகத்தில் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு பாகத்திலும் அதுக்கு பேர் வருஷம் அப்படின்னு இங்கே சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த தேவத்தனை எந்தெந்த பகவானுடைய அவதாரத்தனை அங்கே யார் முக்கியமாக முன்னிருந்து லீடரை அங்கே அர்ச்சனை ஆராதனை இப்போவும் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வர்ணனம் பண்ண தொடங்கினார் சுகதேவர். அதில் பல இடத்துல எல்லாமே விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த அத்தியாயத்தில் அத ஏக விம்சோத்யாய இந்த அத்தியாயத்தில் கிம் புருஷ வருஷம் கிம் புருஷ வருஷம் அதை பற்றி சொல்ல போகிறார். இந்த கிம் புருஷ வருஷம் வந்து பாகவதோத்தமனான சிறந்த பக்த பக்தாக்ரகண்யனான ஹனுமான்ஜி வீராஞ்சனேயர் அங்கே அவருடைய இஷ்டதெய்வமான ஸ்ரீ ராமச்சந்திர பகவானை வந்து இன்னும் இப்போ ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறார். அதனால தான் ஹனுமான்ஜி வந்து சிரஞ்சீவி இப்போ இருக்கிறார். அந்த இஷ்டதெய்வமான ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர் ஆராதிக்கிறார். ராமச்சந்திரருடைய பெருமை ராமருடைய பெருமை தெரியணும்னா எப்பவுமே பகவானுடைய பெருமை வந்து பக்தாள் மூலமாக தான் தெரியும்.
அப்படிப்பட்ட சிறந்த பக்தர் ஆஞ்சநேயர் ஹனுமான்ஜி. முதல் அவருக்கு வணங்கி அவனை பற்றி பாடி அடுத்த கதைக்கு நம்ம போகிறோம். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மனு முகுரு சுதாரி பரணவு ரகுபர விமல ஜசு ஜோதாயக பலசாரி புத்திஹீனதனு ஜானிகே சுமிரோ பவன குமார பல புதி வித்யா தேகுமோயி ஹரவு கலேஷபிகார. பரம பக்தனான துளசிதாசர் இந்த ஹனுமான் சாலிச ஏதும் போது ஆரம்பத்தில் இப்படிப்பட்டவரு ஸ்லோகத்தோடு தொடங்குகிறார். முதல் அவருடைய குருவுக்கு வணங்குகிறார். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ, அந்த குரு சரணத்துடைய பாத தூளி நெடுத்துட்டு நிஜ மனு முகுரு சுதாரி, என்னோட ஹிருதயத்தை சுத்தம் பண்ணிக்கிறேன். ஸோ ஹிருதயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன டிட்டர்ஜென்ட்னு கேட்கக்கூடாது. இனிமே பரணவு ரகுபர விமல ஜசு, அந்த ஸ்ரீராமச்சந்திரன் பரமாத்மா பகவான பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா ஜோதாயக்கு பலச்சாரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாலு புருஷார்த்தங்கள் பலம். புருஷார்த்தங்கள் எல்லாமே வேணும் நமக்கு, ஆனா அதுல நாலுமே வேணும்னு கேட்கணும், ஒன்னுல நிக்கக்கூடாது. அதனாலதான் வாழ்க்கை வந்து நாலு பாகமா பிரிச்சாரு, நாலு வர்ணாசிரமங்களா பிரிச்சாரு, ஆயுஷு நாலு பாகங்களை. அதனால வேதமே சதாயுஷ்மான் பவ சதசம் சததம் தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் யாராவது இருந்தால் எக்ஸ்ட்ரா அது போனஸ். நூறு போதும் இப்போ, அதுக்குள்ளே நீ நிறைய பண்ணிக்கலாம், நாலு புருஷார்த்தம் அடையலாம். புத்திஹீனதனுஜானிகே, தெரியாதத்தனமாக நான் இந்த உலகத்தில் புத்தி இல்லாமல் விவேகம் இல்லாமல் ஓகே இப்படி சுத்திட்டுருக்கேன், இனிமே ஆவதே எனக்கு அந்த பகவானுக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அந்த பகவானுடைய பக்தானுடைய பாத தூளி அவங்கள கால் பிடிச்சிக்கிறேன் நான். புத்திஹீனதனுஜானிகே சுமிரோ பவனகுமார, யார் அந்த பக்தன்னா அதுவும் அந்த ராமதூத ஹனுமான்ஜி தான். எனக்கு அவர் வந்து எனக்கு பலம் புத்தி வித்யாம் தேகுமோயி வேண்டிக்கிறாரு அந்த ஹனுமான் பக்தன். அவர் தான் குரு இவருக்கு, தெரியுமா? துளசிதாசுக்கு ரெண்டு வாட்டி தர்ஷனம் கொடுத்தார். அவர் தான் ஏதோ வச்சார் ராமச்சரித்த மானசத்தில் பலபுதி வித்யா தேகுமோயி, அப்படி நீ கொடுத்தா நான் அந்த பகவானே நினச்சிக்கிட்டு உன்னுடைய கிருப்பனால அந்த பகவத் கிருப்பை நான் அடைவேன். என்ன பண்ணும் அந்த பகவத் கிருப்பை? எல்லா வகையான துக்கங்கள் கலியுகத்தினால வர இந்த துக்கம், என் அஜ்ஞானத்தினால வர இந்த துக்கம், அந்த அஜ்ஞானத்தை நான் நீக்கணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். ஹரவு கம்ப்ளீட்லி பூர்ணமா அடிஞ்சு போயிடும். ஹரவு கலேஷ விகார், விகாரங்கள் எல்லாம் மனசில் வர விகாரங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால ஜ்ஞாதே தத்துவே கஹ சம்சார, எனக்கு பஜகோவிந்தத்தில் அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் இங்கே விகாரங்கள் எங்கே இருக்கு? சம்சாரமே இல்லை. அதனால அந்த பரமபக்தன் ஜெய் ஹனுமான் ஜ்ஞான குணசாகர் ஜெய கபீசதி லோக உஜாகர ராமதூத அதுலித பலதாம் அஞ்சனி புத்திர பவன சுத்த நாமா மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி நிவார சுமதி கேசங்கி கஞ்சன பரண விராஜ சுவேஷா கானன குண்டல குஞ்சித கேஷ
हाथ वज्र और ध्वजा विराजे, कांधे मूंज जनेऊ साजे, शंकर सुवन केसरी नंदन, तेज प्रताप महाजग बंदन। विद्यावान विनीत निताकुर, राम काज कर बेको आस, प्रभु चरित्र सुनि बेको रसिया, राम लखन सीता मन बसिया। रूप धरि सियहि दिखावा, विकट रूप धरि लंक जरावा, भीम रूप धरि असुर संहारे, राम चंद्र के काज सवारे। लाय सजीवन लखन जियाय, श्री रघुवीर हर्षि मुर लाय, रघुपति किन्ही बहुत बढ़ाय, तुम मम प्रिय भरत हि सम भाई। सहज बदन तुम रोजस गावे, अस पर दीन जान सनकादिक ब्रह्मादि मुनीषा, नारद शारद सहित अहिषा। जम कुबेर दिगपाल जहाते, कवि कोविद कह सके कहाते, तुम उपकार सुगृह विकिन्हा, राम मिलाये राजपद दिन्हा। कुमरो मंत्र विभीषण माना, लंकेश्वर भय सब जग जान, युग सहस्र जो जन परवान, लील्योताहि मधुर पल जानो। प्रभु मुद्रिका मेलि मुख माई, जल धिलांदि गय अजर जना, दुर्गम काज जगत के जेते, सुगम अनुग्रह तुम्हारे देते। राम दुलारे तुम रखवारे, हो तन आज्ञा बिनु पैसारे, सब सुख लहे तुम्हारी शरणा, तुम रज्जक काहू को डरना। आपन तेज संहारो आम पे, तीनों लोक हांसते काम, भूत पिशाच निकट नहीं आवे, महावीर जब नाम सुनावे। नाते रोग हरई सब पीरा, जपत निरंतर हनुमत भी, संकट से हनुमान चुड़ावे, मन क्रम भजन जान जो लावे। सब पर राम तपस्वी राजा, दिन के काज सकल तुम साजा, और मनोरथ जो कोई लावे, सोई अमित जीवन फल पावे। चारों युग पर ताप तुम्हारा, है पर सिद्ध जगत मुझियार, साधु संत के तुम रखवारे, असुर निकंदन राम दुलारे। अष्ट सिद्धि नवनिधि के दाता, अस पर दीन जानकी मात, राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा। तुम्हारे भजन राम को पावे, जन्म जन्म के दुख बिसरावे, अंत काल रघुबर पुर जाई, जहाँ जन्म हरि भक्त कहाई। और देवता चित्तन धरई, हनुमत ते सर्व सुख करई, संकट कटई मिटई सब पीर, जो सुमिरै हनुमत बलबीरा। जय 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 हनुमान गोसाई, कृपा करव गुरुदेव किनाई, जो सतबार पाठ कर कोई, छूटहि बंदी महा सुख होई। जो यह पढ़े हनुमान चलीसा, हो ये सिद्धि साखी गौरी सा, तुलसीदास सदा हरि चेर, की जय नार हृदय महडेरा। जो यह पढ़े हनुमान चलीसा, हो ये सिद्धि साखी गौरी सा, तुलसीदास सदा हरि चेर, की जय नार हृदय महडेरा। श्री राम जय राम, 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 श्री राम जय राम। पवन तनय संकट हरण, मंगल मूरति रूप, राम लखन सीता सहित, हृदय बसहु सुरभूप। सियावर रामचंद्र की जय, पवन सुत हनुमान की जय, उमापति महादेव की जय, बोलो भाई सब संतन की जय। ஆனா ஹனுமான்ஜி அவருடைய பிரார்த்தனை வேற மாதிரி இருக்கு. அங்க இது நம்முடைய பிரார்த்தனை. ஹனுமான் சாலிசா சுக மகாமுனி
இதை சொல்ல தொடங்குகிறார் இந்த கதை. எப்படி பிரார்த்தனை பண்ணுறார் ஹனுமான் ஜங்கன்னா, இங்கே அந்த ஸ்லோகம் வந்து ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஆரிய லக்ஷண சீலவிரதாய நம உபக்ஷித் உபசிக்ஷிதாத்மன உபாசித லோகாய நம சாதுவாத நிகணசாய நமோ பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நம இதி. இப்படிதான் ஹனுமான்ஜி அவருடைய இஷ்டதெய்வமான ராமனை பற்றி பாராட்டுறார், சொல்றார். இந்த ஸ்லோகத்து அர்த்தம் என்னன்னா, இந்த ராமாவதாரம் அவருடைய பெருமை கீர்த்தி லீலைகள் கிருஷ்ணாவதாரில் பண்ண மாதிரி அவ்வளோ இல்லைன்னா கூட, ஆனால் அவருடைய கேரக்டர் நடத்தி காட்டின அந்த விதானம், அதனால் கீர்த்தி எஸ்எஸ் கீர்த்தி ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. ராமோ விக்கிரகவான் தர்ம, ராம இஸ் ஈக்வல் டு தர்மம். So embodiment of all the virtues is called Sri Ramachandra. முதல் அவருக்கு நிறைய மனோ நிகிரகம் இருக்கு காட்டினார். அப்படிப்பட்ட மனோ நிகிரகம் இருந்து சிரேஷ்ட புருஷ லட்சணங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஸ்வபாவம் அந்த நல்ல குணங்கள் ஆச்சரணம் பண்ணுறது. அவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு குணம் என்னென்னா, அவர் பாலிக்கிற அந்த பிரஜைகள், அவர் ராஜபரணம் பண்ணும்போது அந்த ஜனங்கள் எல்லாருமே பிரஜர்கள் வந்து தெய்வத்தோட சமானமாக உபாசனை பண்ணுவாராமா. அவருடைய ராஜ்யம் இருக்கிற பிரஜர்கள் வந்து அவருக்கு தெய்வத்தோட சமானம். அப்படி பாலனம் செய்கிற அந்த ராஜா வந்து இன்னும் வேற என்னென்ன குணங்கள், வேத வேத்தர்களுடைய பிராமணர்களும் வேதத்தினை படித்தவங்கள், அதுதான் இங்கே பிரம்மண்ய தேவாய, அவங்கள எல்லாருமே அவங்களோட ரொம்ப பக்தி. அதனால தான் காட்டுக்கு போகும்போது தான் அது நிறைய நம்ம பார்த்தோம். இல்லை சின்ன வயசில் வசிஷ்டர் கூட போகும்போது குரு என்னென்ன சொல்கிறார் அதெல்லாம் சொன்ன மாதிரி அனுசரித்து பண்ணியிருக்காரு. வனவாச சமயத்தில் நிறைய மகாத்மர்கள் ரிஷிகளுடைய சாங்கத்தியம் எல்லாருடைய பாதங்களுக்கிட்ட உட்கார்ந்துட்டு எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்பார். அவ்வளோ பக்தினி காட்டுற பிரம்மண்யவே பிரம்மண்ய தேவாய. அப்படிப்பட்ட ராமனுடைய வாக்கு, ராமனுடைய பாணம் வில்லு, ஒரே பேச்சு ஒரே அம்பு, ஓகே மாட்டா ஓகே பாட்ட மாட்டா பாட்ட பாட்டன்னு வே தெலுங்கில். அப்படிப்பட்ட எல்லா கீர்த்தி பிரதிஷ்டை இருக்கிற ராமர் அப்படி அவருக்கு அநேக நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜாய நம இதி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாரு ஹனுமான். அதுக்கப்புறம் உடனே அத்வைத பாவத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் பேசுகிறார். இந்த அத்வைத பரபிரம்மா நிர்குண நிராகாரான்னு சொல்லப்படுற இந்த பகவான் வந்து எல்லா ஜீவருக்கும் உள்ள ஆத்மஸ்வரூபமாக அவரே தான் இருக்கார். கர்த்ருத்வ போக்திருத்வ அபிமானங்கள் அகங்காரம் எதுவுமே இல்லாமல் ஸ்வானுபவ ரூபமாக அப்படிப்பட்ட பகவானை தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கர்த்ருத்வ போக்திருத்வ அகங்காரம் அமகாரங்கள் எல்லாம்
விட்டுனாதான் அந்த உள்ளே இருக்கிற பொருள் பிரகாசிச்சு. இது விடாத வரைக்கும் அது புரியாது, தெரியாது அப்படின்னு சொல்கிறார். நாமரூபங்களுக்கு எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்துடைய நிரஞ்சனமான ஸ்வரூபம் அப்படின்றார். அப்படின்னா ஒரு அதில் கலங்கம் கல்மஷம் இல்லை, நிஷ்கலங்க அந்த ஸ்வரூபம். அதோடைய பிரகாசம் அது இருக்கிறதுனால தான், அதோடைய எஃபெக்ட் தான் சத்வ ரஜஸ்தம குணங்களுடைய காரியமான இந்த சொப்பன ஜாகிரத புருஷ சொப்பன ஜாகிரத நித்ரா சுஷுப்தி மூணு இந்த மாதிரி காணப்படுற அவஸ்தைகள். அந்த இதெல்லாமே நிராகரணம் பண்ணணும். இதெல்லாம் அது எனக்கு அதிலோ தான் நடக்கிறது, பிரம்மனோ தான் நடக்கிறது, ஆத்மலோ தான் நடக்கிறது. ஆனால் அதெல்லாம் நிராகரணம் பண்ணணுமா, நிராகரணம் பண்ணி நிர்விகாரமான அப்படின்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் அப்பாறப்பட்ட தனியாக நிற்கிற அந்த சாட்சினு வந்து அப்படி இருக்கிற அந்த பரம்பொருள் பரமாத்மனை ஆத்ம தத்துவத்தினை இங்கே ஆத்ம தத்துவன்றார் பரமாத்மன்றார் சொல்லிட்டு அதுக்கு நான் ஷரண் அடையினேன் ஷரண் ஆயிடுறேன்ன்ற. இங்கே முண்டகோபனிஷத்துக்கு ஞாபகம் வரணும், எமே வைஷபுருணுதே தேன லப்யா ஆத்மா. அப்போ முதல் ஆத்மன் என்ன தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பரமாத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் துவம் பத சோதனம் தத் பத சோதனம் தத்துவமசி வாக்கியத்தில். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற அசி பதம் சோதனம், வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ அனே உணரணும். இந்த மாதிரி தத்துவத்தினை சொல்லிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணுறாராமா. இந்த தர்மத்தினை நடத்தி காட்டுறதுக்காகவே, என்ன தர்மம் புருஷார்த்தங்களில் முக்கியமாக இருக்கு. தர்மம் பாலனம் பண்ணாதவனுக்கு வந்து அவனுக்கு அர்த்தம் பணம் வந்தானோ அது ஆபத்து. தர்மம் பாலனம் செய்யாதவன் வந்து அனுசரிக்காதவன் வந்து அவங்க அவன் அனுபவிக்கிற எல்லா விஷய போகங்களும் வந்து பாப கர்மங்களாக மாறும், பந்த கர்மங்களாக மாறும், கர்மத்தினை ரோகமாக மாற்றி விட்டுடும். அதனால் அவன் தர்மத்தினை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் லௌகிக வாழ்க்கை இருக்கணும். வியாபாரிக பிரபஞ்சத்தில் தர்மம் பிரதானம், அர்த்தகாமம் கொஞ்சம் தேவைப்படுறது. அப்படியே சித்தசுத்தினை வளர்த்துக்கிட்டு மோக்ஷத்துக்கு வரணும். எது வந்து ஒரு குறையில்லாத சாத்திய வஸ்து அதுக்கு வரணும், அது வந்து மோக்ஷம் மட்டும்தான். அங்கே வந்து ஒரு விதமான திரும்பி எந்த துக்க பிராப்தி எதுவுமே இருக்காது. பொதுவாக கர்மத்தில் மூணு விதமான தோஷங்கள் சொல்கிறோம், துக்க மிஸ்ரிதத்துவம் இருக்கு கர்மல, அதுக்கப்புறம் வந்து அதிருப்திகரத்துவம் இருக்கு, அதுக்கப்புறம் மூணாவது அதில் பந்தகத்துவம் இருக்கு. தோஷரஹித சாத்திய வஸ்து ஏதாவது இருக்கான்னு அது மோட்சம். இது கீழே இருக்கிற மூணுத்துல இது இருக்கு, இந்த மூணு. ஈவன் தர்மத்துல கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அதனாலதான் ஒரு படி தாண்டி போன இந்த சாதகர் வந்து அந்யத்த தர்மாத் அந்யத்ர அதர்மாத், இந்த தர்மம் அதர்மம் இதெல்லாம் தாண்டி இருக்கிற ஏதாவது வஸ்து இருந்து அதை பற்றி சொல்லுங்கன்றான் சின்ன பையன் நச்சிகேதன் தர்மராஜன் கிட்ட. திரும்பி தர்மம் அதர்மம் கீழே இங்கே இந்த ரிலேட்டிவ் வேர்ல்டுக்கு வந்தாவே ப்ராப்ளம் இருக்கு. எதுக்கு இவ்வளோ விஷயம் என்ன, இங்கே அந்த தர்மத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ராமச்சந்திர தர்மம் தர்மோ ரக்ஷதே ரக்ஷிதான் அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் எல்லாம் ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு வானர ஜாதியை சேர்ந்தவங்க நாங்கள் இல்லை.
ஆனால் எங்களை எல்லார் மேலே நீ எவ்வளோ அன்பு காட்டி எங்களை கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறேன்ற. அப்புறம் எங்களுடைய உதவி கேட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நீ எல்லாருக்கும் கருணை காட்டி முதல்ல எங்களுக்கு கூட யார் வருவான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்கு, எங்களுடைய சகாயம் வேணும்னு யார் கேட்பாங்க? அதனால் அந்த மித்திரத்துவம் பண்ணி உன்னுடைய பெருமை காட்டினியே அப்படின்னு பாராட்டுறாரு. இந்த மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, கடைசி ஸ்லோகம் இந்த ஹனுமான்ஜி இந்த கிம்புருஷ வருஷத்தில் பண்ணுற பிரார்த்தனை. சுரோ அசுரோ வா அபத்ய வானரோ நரஹ சர்வாத்மனா. நீ மனுஷனாகட்டும் வானரனாகட்டும் தேவதனாகட்டும் ராட்சசனாகட்டும், ஓகே, சுர அசுர வானர நர யாராவது ஆகட்டும், இப்படிப்பட்ட தர்மத்துக்கு சின்னமாக இருக்கிற அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபுன் வந்து புருஷோத்தமன் வந்து ஸ்ரீஹரியே மானவ ரூபமாக அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நடத்தி காட்டினார். அப்படிப்பட்ட ஸ்ரீராமன் அவன் வந்து அவர்கிட்ட இன்னொரு முக்கியமான குணம் பற்றி சொல்கிறாருங்க, சொல்லி அந்த ஸ்லோகம் முடியறது. யாராவது இத்தனை பேர் உபகாரம் ஹெல்ப் பண்ணாங்க இல்லை ராமருக்கு, அவங்க அங்கே பண்ண ஹெல்ப்பு அந்த உபகாரத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு எப்படிப்பட்ட பதில் கொடுக்க முடியுமோ அவரால் அப்படிப்பட்ட ஏதோ பேச்சினாலாகும். பாருங்கள், ஜட்டாயு கிட்டேருந்து ஆரம்பிச்சு இல்லை முதல் வந்து அந்த சரயு நதி தாண்டதுக்கு வந்து அந்த குஹன் வந்து தேரோட்டி எதாவது கப்பல் அது ஓட்டுறேன், அங்கே நின்று எல்லாருமே நீ என்னுடைய தம்பி மாதிரி தான், நாலு பேர் நீ ஒருத்தர் அஞ்சுன்ற ஹனுமான்ஜி கிட்ட போன அப்படி தான் சொல்கிறேன், சுக்ரீவன்கிட்ட அப்படி தான், விபீஷணன்கிட்ட அப்படி தான், யார் 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 உதவி பண்ணால் கூட அது ஞாபகம் நன்றியோடு இருக்கார் ராமர். அதனால் அது ரொம்ப சிறந்த குணம் அப்படி சொல்கிறேன். அப்படிப்பட்ட உத்தம கோஷல தேச அப்படின்னா ராமர் அந்த பரணம் பண்ணுற அந்த காலத்தில் அந்த ராஜ்யம் மொத்தத்துல கௌசல தேசம், அதில் இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கு எல்லாருமே ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போனாரம்மா. ஸ்வர்க்கம்னா அவருடைய தனியாக ஒரு லோகம் இருக்கு, சாகேதம் அப்படின்னு கோகு கோலோகம் மாதிரி அப்படிப்பட்ட அந்த புருஷோத்தமனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் இந்த பிரார்த்தனை முடிக்கிறார். அதுக்கப்புறம் தொடங்கிறது கடைசியாக வர பாகம் இந்த ஜம்பு தீபத்தில் பாரத வருஷம். இந்த பாரத வருஷம் பற்றி சொல்லும் போதும் இந்த இடத்துல பாரத கண்டத்தில் பகவானுடைய அனுகிரகத்தினால இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்ச ரெண்டு பேர் ரிஷிகள் நரநாராயணர்கள் இப்போ மேலே சொன்னது எல்லாமே இப்போ நடக்கிறது, அதுதான் விஷயம். இன்னும் நமக்கு சம்பந்தப்பட்ட இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்கே, அதனால இப்போ அவங்க வந்து அந்த பத்ரிகாசிரமத்தில் தபம் பண்ணிட்டே இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாமல், யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்தர்தானமாக இருந்து இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் கல்பாந்தம் ஸ்வேத வராக கல்பம் இப்போ நடந்துட்டுருக்கு, இது இன்னும் எவ்வளோ இருக்கு, இது முடிகிற வரைக்கும் அவங்க வந்து தபஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு இந்த தபஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது, அப்படிப்பட்ட அவங்களுடைய தபஸ் மூலமாக தர்மம் ஞானம் வைராக்கியம் நல்லா நோட் பண்ணிக்கணும், வைராக்கியம் இந்திரிய நிகிரகம் மனசாந்தி அப்புறம் கர்ம கிரியா காண்டத்தில் இருந்து விட்ரா பண்ணக்கூடிய லட்சணங்கள் அதெல்லாம் அபிவிருத்தி ஆகிறதுக்காக சாதகனுக்கு முமுட்சுகர்களுக்கு
ஆத்ம ஜானம் உருவாகிறதுக்காக இவங்க தப்பம் பண்ணுறாங்களாமா? இதெல்லாம் கேட்கலன்னா சில நமக்கு இந்த ஆத்ம ஜானத்தை இந்த வித்தியை மேலே ஸ்ரத்தே வராது. பாருங்களேன், அப்படி ஏதோ அவங்க பண்ணுறதுனால தான் இங்கே கொஞ்சம் பேருக்காவது இந்த ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா மேலே ஆசை வருதே. அதுதான் சொல்கிறோம், நமக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாட்டு வருதுன்னா நம்ம பிரயத்தனம் இல்லை, அது ஏதோ கொஞ்சம் புண்ணியம் இருக்கு, நீ பாக்கியசாலி பண்ணோம் அதனால தான் வந்தோம். பட் தொடர்ந்து நடந்து நம்மளை கரையிற வரைக்கும், அந்த சாதிக்கிற வரைக்கும் நம்மளை கை கூட்டிகிட்டு போகிறது வந்து ஈஸ்வர சக்தி. ஈஸ்வர சக்தி இதோ இந்த மாதிரி தபஸ் மூலமாக அநேக சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள். அதனால்தான் பஞ்சமகா யக்ஞங்களும் தினந்தோறும் காலையில் நம்ம வந்து ரிஷி யக்ஞம், ரிஷிகளுக்கு நன்றி சொல்லணும், ரிஷிகளுக்கு நன்றி சொல்லணும். அந்த விஷயம் இப்போதான் விவரமாக நேற்றுக்கு 3வது அத்தியாயம் பகவத்கீதை பேசும்போது, ஏன்னா 3வது அத்தியாயம் கர்மயோகத்தினால் அங்கே டீடைல்டாக சொல்லியிருக்கேன், முடிஞ்சவங்களே அதை கேட்கணும், திரும்பி ஞாபகப்படுத்துக்கணும். 5 பஞ்சமகாயக்னங்கள் கர்மத்தில் எப்படி பாகம் அதெல்லாம் கிளியராக தெரிஞ்சாதான் ஒரு சந்தேகம் வராது. அதுக்கப்புறம் கர்ம பற்றியும் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், இதெல்லாம் சந்தேகமே வரக்கூடாது. இனிமேல் சந்தேகத்தோடு இருந்தால் எவ்வளோ நாளைக்கு எப்போ போய் சேரப்போகிறோம், நான் ட்ரெயின் ஏறணுமா வேண்டாமா, இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் போகுமா, அதில் இந்த ட்ரெயின் தரோம், எந்த ஊர் போகணும்னு ஒன்றும் தெரியலன்னு எப்போ தான் கிளம்பி எப்போ தான் போய் சேரப்போகிறோம். அதனால் பாரத தேசத்தில் இங்கே பற்றி இதோ இந்த விஷயங்கள்லாம் சாதகர்களுக்கு ஆத்ம ஜானம் அடையணும்னு அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு வேண்டிய குணங்கள் எல்லாம் பாருங்கள். ஸோ தர்மம், ஜானம், வைராக்கியம், ஸோ பார்த்திங்களா, தர்மத்தின் முன்னாடி வச்சுட்டாங்க, தர்மத்தின் முன்னாடி வச்சுட்டாங்க. அப்புறம் தர்மத்தோட நீ வேண்டிய அளவுக்கு சம்பாதிச்சுக்கோ, தப்புன்னு சொல்லலை. பணத்தை எப்பவுமே நம்ம அஸ்ரத்த பண்ணலை, லக்ஷ்மி தேவன் எப்படி நிர்லட்சம் பண்ணலை, நிறைய இருக்கட்டும் நல்லது, நிறைய இருந்து நிறைய தர்ம காரியம் பண்ணுவேன், நிறைய உதவி பண்ணலாம். நீ கஷ்டப்படாமே வந்து அதுக்கே போகாமல் இதுக்கு டைம் செலவு பண்ணி இங்கே வந்து உட்கார்ந்துக்கலாம் தானே, இது எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சா தானே. அதனால் அப்படி தர்மம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, சொல்லி வைராக்கியம் ஜானம் இதெல்லாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த நரநாராயண ரிஷிகளுக்கு கூடவே நாரதர், அவர் முக்கியம், அவரும் இப்போது சிரஞ்சீவியாக அதே வேலை தான் பண்ணிகிட்ருக்கார் அவரும். அதனால் அந்த நாரதர்னு தினந்தோறும் நினச்சிக்கணும். ஏன்னா அவர் வராமல் இருக்க மாட்டார், எல்லா கதையிலும் எல்லா இடத்துலையும் வந்துகிட்டே இருப்பார். ஆனால் தனியாக அந்த ரிஷிகளை சொல்லும்போது, அந்த பரம பாகவதாள பேர் சொல்லும்போது, பக்தாக்ரகண்யில் இவர் சிரஞ்சீவியில் இருக்கார், பேர் ஸ்மரணம் பண்ணிக்கணும். அந்த நாரதர் வந்து அவருக்கு நேராக அவருடைய அப்பா கிட்ட நிந்தையும் பிரம்மதேவன்கிட்ட நிந்தையும், அதே மாதிரி ஏதோ இன்னொரு சந்தர்ப்பத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயண சாட்சாத்து பகவான்கிட்டருந்து நேர உபதேசம் வாங்கியிருக்கார். யார் இந்த நாரதர்? அப்படிப்பட்ட உபதேசம் ஆத்ம ஜானம் அடையிறதுக்கு வேண்டிய உபாயம், டெக்னிக். அப்புறம் கர்மயோகம், அதான் இப்போ அதான் சொன்ன பார்த்தீங்களா, நான் என்ன சொல்கிறான்னு அதெல்லாம் கரெக்ட் இங்கே வருது, நான் இந்த ஸ்லோகம் பார்க்கல. தர்மம் அப்புறம் கர்மம், அந்த கர்மம் கர்ம யோகமாக எப்படி அனைது. ஸோ ஆத்ம ஜானத்துக்கு உபாயம் கர்மயோக எப்படி பண்ணுறது, அது கூட பகவானுடைய பெருமை, பகவத் தத்துவம் பற்றி அப்படின்னா பக்தி ஒரு பக்கம் அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது அதை பற்றி சொல்கிற ஆகமம், இந்த பகவானும் பகவான் பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆகம சாஸ்திரம் வந்து, அது எல்லாமே இல்லை பக்தி சாஸ்திரம்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சாவரணி மனு, இது வந்து வைவஸ்வத மனு. இப்போது இந்த சாவரணி வந்து ஆல்ரெடி முடிஞ்ச கதை, சாவரணி இது வந்து தேவி மகாத்தியத்திலும் இந்த சாவரணி மனுடைய கதை வரும் மார்க்கண்டேயர் சொல்லும் போது. அந்த சாவரணி மனுவுக்கு வந்து நாரதர் உபதேசம் பண்ணார்,
அவர் என்ன அவர் அப்பா கிட்டேருந்து பகவான் கிட்டேருந்து உபதேசம் வாங்கினாரோ இந்த சாவரணி மனுக்கு உபதேசம் பண்ணாரா, அப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அந்த சாவரணி மனு, இப்போ அவருடைய காலம் அந்த மன்வந்திரம் முடிஞ்சால் கூட அவர் வந்து இந்த பாரத வருஷத்தில் யார் வர்ண ஆசிரம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அப்படி தர்மத்தோடு வாழ்கிற பாரத தேசத்தில் இருக்கிற மக்களோடு சேர்ந்து அந்த நரநாராயணர்கள்னு இவர் சேவை பண்ணுறாராமா, புரியுறதா? ஸோ அப்படின்னு நாரதர் இங்கே முக்கியமாக வந்தார். இப்போ அப்படின்னா நரநாராயணர்கள்னு சேவை பண்ணுறது அவர்களையும் பூஜிக்கிறதுல இந்த சாவரணி மனு ஒருத்தர் முன்னிருக்கார், நம்ம சார்பில் எல்லாம் இருக்குது. அப்புறம் தேவர்ஷி பக்தாள சார்பில் அந்த நாரதரும் அங்கே இருக்கார். இப்போ இருந்து அங்கே ஆராதனை நடந்துட்டுருக்கு. அப்படி பண்ணும்போது இந்த சாவரணி மனு அவர் கூட இருக்கிற இந்த நாரதரே சொல்கிற மாதிரி இங்கே ஸ்லோகம் எப்படி பிரார்த்தனை பண்ணுறார் நரநாராயண ரிஷிகள். நரநாராயண ரிஷிகள் பகவானே சாட்சாத்து ரெண்டு ஒரு குரு சிஷ்ய ரூபத்தில் வந்தார். ரெண்டு பேர் நரநாராயண ரிஷிகள்ன்றோம், ரெண்டு பேர் ரிஷிகள் தான். ஓகே, ஏன்னா அதே நரநாராயணர்கள் தான் திரும்பி பகவான் ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுனனாக பிறந்தாங்க. குரு சிஷ்ய வர்ணம் இல்லையா, அப்போ தான் திரும்பி இங்கே போதனம் பண்ண முடியும். அப்படி முதல்ல ஒருத்தராவது கிளாஸுக்கு வந்து கேட்டுட்டு இருந்தா ஒரு சிஷ்யனாவது இருக்கணுமே, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆகும். பகவான் எப்படி அவருடைய வித்தியனை மார்க்கெட் பண்ணுறதுக்கு அவரும் பிரயத்தனம் பண்ணுறார். அதனால் முதல்ல நாராயண ரிஷி நரானே இன்னொரு சிஷ்யன் அவன் அவனுக்கு உட்கார வச்சுட்டு சொல்லி கொடுக்குறாரு ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்து இங்கே என்னமோ நடந்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு பேர் வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் வந்தாங்க. அப்படி தான் இப்போது எங்கே பார்த்து இந்த சத் சங்கம், பிரம்ம வித்யா, அநேக ஆசிரமங்கள், அநேக சாது சந்தர்கள், மகாத்மர்கள், பக்தாள், பாகவதாள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே தான், இந்த நாட்டில் மட்டும்தான், இன்னும் இருக்குது. இன்னும் புல் கதை பாரத தேசம் உங்களுடைய பெருமை பற்றி தான். அப்போது அவர் என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னா, ஓம் நமோ பகவதே உபசமசீலாய அபரதானாத்மியாய நமோ அகிஞ்சன வித்தாய ருஷி ருஷபாய நரநாராயணாய பரமஹம்ச பரமகுரவே ஆத்மா ராமாதிபதயே நமோ நம இதி. ஒரு சிறந்த வார்த்தை இதில் வந்து பரமஹம்ச பரமகுரவே. ஓகே, அன்னைக்கு குரு பூஜை சமயத்தில் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு அங்கேருந்து தொடங்கிட்டோம். ஓகே, பட் இப்போ என்ன கீழேருந்து இப்படி மேலே போகும்போது அப்படி அப்புறம் சங்கராச்சாரியர், கௌடபாதாச்சாரியர், அப்புறம் கோவிந்த பாதாச்சாரியர் இப்படி எல்லாம் சொல்லி போகும்போது சுகாச்சாரியர், அப்புறம் அப்படி போனால் இப்போ அங்கே பிரத்யக்ஷமாக பார்க்கலன்னா கூட இருக்கிறதுனால நரநாராயணர். அதனால் பரமஹம்சர்கள் எல்லாருக்கும் பரமகுருவாக இருக்கிறன்னா சாட்சாத் பகவானே தான் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். இதில் வந்து அர்த்தம் என்னென்னா, சாந்த சுபாவம் இருக்கிற நரநாராயண மூர்த்திகள் ரிஷிகளுக்கு அவங்களுக்கு அனாத்மமான இந்த தேகங்களுக்குள்ள ஆத்மபாவம் இல்லை, இது ஆத்ம இல்லை, ஆத்மபாவம் இல்லை சரீரத்து மேலே அப்படின்னு சொல்லி மகர்ஷிகளிலே சிரேஷ்டர்களாக இருக்காங்க, பரமஹம்சர்களுக்கும் பரம குருவாக இருக்காங்க, ஆத்மாராமங்களான் ஆத்மலே ரமிச்சுட்டு இருக்கிற மகாத்மர்களுக்கு அதீஸ்வரராக இருக்காங்க, அப்படிப்பட்ட அந்த நரநாராயண ரிஷிகள் பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த இன்னொரு விதமாக இப்படியும் சொல்கிறாங்க. காயத்தி சேதம் ச இதம், இந்த மாதிரி நாரதர் சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, ஆத்மரூப பகவான், ஓகே, ஆத்மரூபமாக இருக்கிற அந்த பகவானுக்கு ஸ்பெஷல் நமஸ்காரம் இந்த ஸ்லோகத்தில். ஸோ நாரதர் வந்து இந்த விதமாக சொல்கிறார். இதில் வந்து ஜகத்துடைய சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கிற பகவான்
கர்த்தத்வ எகைன் அதே மாதிரி கர்த்தத்வ அபிமானம் பந்தம் இல்லாமே எல்லா பிராணிகளோட தேகத்தில் ஆத்மரூபமாக இருக்கார் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு ஆத்மரூபமாக இருக்கிற தேகேந்திரியா உங்களுக்கு அப்பாறப்பட்ட சாட்சி ரூபத்தில் இருக்கிற அந்த பகவானுக்கு வந்து நமஸ்காரங்கள் சாட்சி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்தில் முக்கியமான விஷயம் கவனமாக கேட்கணும், மரண சமயத்திலையும் எங்களுக்கு ஹிருதயத்தில் அந்த பக்தி இருக்கணுமே பிரார்த்தனை மரண சமயத்தில். அதுக்காக இதம் ஹி யோகேஸ்வர யோக நைபுண்யம் ஹிரண்ய கர்ப்போ பகவா ஜகாதயது எதந்த காலே த்வயி நிர்குணே மனோபக்தியா ததீதோஜ்ஜித துஷ்கலேவரஹ. ஓ யோகேஸ்வர, இந்த நரநாராயண ரிஷிகள்கிட்ட பிரார்த்தனை, சாதகனை வந்து ரொம்ப கெட்டதான இந்த தேகபாவம், ஓகே இந்த தேகம் மேல அபிமானம், இது நான் நினைக்கிறது வந்து இது ஒரு கெட்ட பழக்கமாமா, பேட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறார். தேகாபிமானம் அதை விட்டு மரண சமயத்தில் மனசு வந்து பக்தியோட நிர்குணஸ்வரூபத்தில் உன்னமேல நிர்குணஸ்வரூபமாக இருக்கிற உன்னமேலன்னு அர்த்தம் நம்ம ஆத்ம மேல தான். இங்கே உன்னு சொன்னதுனால அது தனியாக நினச்சிக்க வேண்டாம், ஆத்மே தான். ஆனால் பக்தி இருக்கிறதுனால என்ன நான் நினச்சிக்கிறதுன்னா நிர்குணம் என்ன அப்படின்னு, அதனால் எனக்கு வந்து இந்த தேகம் தேகமே ஞாபகம் வருதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னாடி இன்னொருத்தனை வச்சுக்கிறேன், என்னுடைய ரூபந்தான் முன்னாடி இன்னொரு இமேஜ் வச்சுக்கிறேன், ரிப்ளிகா வச்சுட்டு அது நிர்குணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து நிர்குணஸ்வரூபம் உன்னுடைய மேலே மனசுன்னு வச்சு இருக்கிறதா யோகத்தில் இருக்கிற கௌசலம், யோக கௌசலம் அப்படின்னு பகவான் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொன்னார். யோகத்துக்கு அர்த்தம் யோக கர்மசு கௌசலம் அன்னார். அப்படி என்ன அர்த்தம், இதுதான் உண்மையான யோகம் என்னன்னா, தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மகாத்மா சொல்லுவார், தேகம் இருந்தால் இருந்துக்கிட்டோம் அது அப்படியே ஒரு ஒரு பக்கமாக ஒரு ஒரு ஸ்டெப் அந்த படி பக்கத்தில் வச்சுக்கோ, அது பாட்டுக்கு அது இட்டு போடும், மனசா அது ஒரு பக்கம் இன்னொரு படி மேலே வச்சுக்கோ. இப்போ அது என்னதான் பண்ணது, ஒன்று நீயே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, நீ பாட்டி நீ இருந்துக்கே எத்தா சுவாமி முடியலையே முடியும். ஈஸ்வர குரு கிருப்பா ஆத்ம கிருப்பா வச்சுக்கிட்டு சாதனை பண்ணா சாதிக்க முடியாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட இதுதான் யோக கௌசலம்னு சொல்லிட்டு ஈவன் பிரம்மதேவனு கூட ஹிரண்ய கர்ப்பனும் இப்படிதான் போதனை பண்ணியிருக்கார் அப்படின்றார் இந்த ஸ்லோகத்தில், புரியுதா? ஸோ மரண காலே அந்த காலே சபி மாம் ஸ்மரன் முக்கியம், அது இப்போ வந்து பண்ணிட்டு இருந்தால் தானே வந்துடும். ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் அது. அதுக்கப்புறம் அக்ஞானி இந்த உலகத்தில் சாதாரணமாக இன்னைக்கு காலையில் பேசும்போது இதே இது வந்தது, பெரும்பாலும் நம்ம எல்லோரும் பிறக்கும்போது அஜ்ஞானிகள் தான் பிறந்தோம், அஜ்ஞானத்திலேயே வளர்ந்துடுறோம், அஜ்ஞானத்தோடையே போகிறோம். அதனால தான் திரும்பி அடுத்த எபிசோடு கண்டினியூ ஆகும். அங்கே ஏதாவது நல்லா இருக்குமான்னா அந்த சினிமா இப்படி தான், அங்கே கொஞ்சம் அடணும் திரும்பி, அங்கே கொஞ்ச நேரம் சுகமாக இருப்போம், கொஞ்சம் நேரம் சிரிப்போம், இதே கதை தான் எல்லா இடத்துலையும், இதே கதை தான் எல்லாரோட கதை இதே தான். அதனால் இந்த அக்ஞானி எப்படி இருக்கா, ஏன் பண்ணுறான்னா, அக்ஞானி வந்து இஹ பரலோகத்தில் இருக்கிற சுகத்துக்காக, ஓகே முதல் இங்கே இல்லை, சில பேர் வந்து ஏதோ அந்த வேறு லோகம் ஸ்வர்க்கம் அது இது வைகுண்டம் கைலாசம் நான் எனக்கு புண்ணியம் வரணும் இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு அப்படிலாம் நனி பரலோகம் அதுமேல் ஆசக்தி இருந்து, ஓகே திரும்பி அப்படிப்பட்ட இருக்கிறவங்க வந்து திரும்பி சொல்கிறார் இதே வார்த்தை,
இந்த தேகம் நான் நினைக்கிற இந்த கட்ட பாவனை ஓகே வெரி பேட் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட தேகம் நான் நினைக்கிற பாவனை அபிமானம் இருந்து அவனும் மரணத்துக்கு பயப்பட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பாரியா குழந்தைகள் அப்புறம் சொத்து வீடு வாசல் இதெல்லாத்தையும் பற்றி நினச்சிக்கிட்டு சிந்தனை பண்ணிட்டு இருப்பான். யாரு? அக்ரானி. நம்ம இந்த லிஸ்ட்டில் வரக்கூடாது. ஆனால் பெரும்பாலும் லிஸ்ட்டு இது இல்லை தான் ஓட்டர் லிஸ்ட்டில் போவேன். சங்கை நிறைய இருக்கும் இங்கே. ஆனால் விவேகம் இருக்கிறவனும் இதே மாதிரி விவேகம் இருக்கிறவன் என்னென்ன, நான் சத்சங்கத்துக்கு இவ்வளோ வருஷமாக போயிட்டுருக்கேன், இத்தனை புஸ்தகம் படிச்சிருக்கேன், அப்புறம் அத்தனை பேர் மகாத்மாவுக்கு எல்லாருக்கிட்டே நான் போவேன், அவங்க சேவை பண்ணேன், நமஸ்காரம் பண்ணேன், ஆனால் எனக்கு மரண பயம் இருக்கு சொல்கிறாருங்க. விவேகம் இருக்கிறவனு இங்கே அர்த்தம் பூர்ண ஜானம் அடைஞ்சன் இல்லை ஓகே, இல்லைன்னா ஜானம் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் கதை இல்லை இல்லை. விவேகம் இருக்கிறவன் ஓரளவுக்காவது இந்த சத்சங்கத்தில் ஈடுபட்டு இதெல்லா விஷயங்களை கேட்டவன் வந்து விவேகம் வந்து அதே விதமாக பயப்பட்டுட்டே இருந்தா மரணத்துக்கு அவன் செய்கிற இந்த சாதனம் இருக்கு. இத்தனை மணி கணக்கு இங்கே வந்து கேட்குறோம், இத்தனை நாளில் அது படிக்கிறோம் இது படிக்கிறோம், அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணிக்கிறோம், செய்தி பண்ணிக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், என்னென்னமோ செய்கிறோம், இத்தனை பண்ணி அந்த சாதனை எல்லாமே சிரமம், சுத்த வேஸ்ட்டு. அப்போது நம்ம வந்து இந்த விவேக்களுடைய லிஸ்டில் இருக்கணும், இருந்து ஞானம் சம்பாதிச்சு தான் தீருவேன். என்ன ஸ்வரூபந்தான் ஞானம், எனக்கு அஜ்ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லை. இது எல்லாத்துக்கு நிறைய தைரியம் வேணும். அதுக்கு தான் உபனிஷத்து தீரர்களே தீரர்களேன்னு தீராக. அதுக்கப்புறம் இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு வரும்போதும் இந்த தேகம் மேலே அபிமானம் இருக்கிறது நான் நினைக்கிறது இது ஒரு கட்டு பழக்கம் ஓகே, வெரி வெரி பேட் ஹேபிட். அது போகிறதுக்கு தான் பக்தி பண்ணணும், அதுக்கு தான் எனக்கு பக்தி வேணுமனு கேட்கணுமா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஓ பிரபு, இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குறது நீ தான், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆத்மஸ்வரூபமும் நீ தான். ஆனால் அப்படி இருக்கிற நீ அப்படி இருந்தாலும் உன்னோட மாயனால் எங்களுக்கு இந்த தேகம் நானே இந்த கெட்ட பாவனை வந்து விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப கஷ்டம், அசக்கியம் வேதனை பண்ணுறதுக்கு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறம் ஏன்னா அகங்காரம் மமக்காரம் ரொம்ப ஸ்திரமாக அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறது அங்கே, ஏன்னா ஒரு ஜென்மத்தில் வந்த விஷயம் இல்லை இது, அதனால் அகங்காரம் மமக்காரம் ரொம்ப ஸ்திரமாக இருக்கு, ஒட்டி இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால் எங்களுக்கு சகஜமான பக்தி யோகம் நீ தான் உருவாக்கி வைக்கணும். சகஜ யோக சகஜ பக்தி பிரார்த்தனையில் இதுதான் இருக்கணும். பகவான்கிட்ட பிரார்த்தனை வேறு வேறு எல்லாம் கேட்குறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, இப்படிதான் கேட்கணும். எனக்கு இந்த தேக அபிமானம் மமக்காரம் அகங்காரம் எல்லாம் போய் தொலைஞ்சு போட்டு அதுக்கப்புறம் நீ அனுகிரகம் பண்ண அப்படிப்பட்ட பக்தி கூட ஏதோ பொய்யான பக்தெல்லாம் காட்டி நானே ஏமாத்திட்டுருக்கேன், எனக்கே நல்லா தெரியும், நிறைய வருஷங்கள் ஓடி போச்சு, இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணலாமோ. அதனால் சுத்த பக்தி நீ கொடு பகவானன்னு கேட்கணும், வேறு லிஸ்டெல்லாம் வச்சுட்டு போகக்கூடாது. கேட்டால் அதையும் கொடுத்துட்ருக்கார், இன்னொரு ஸ்லோகத்தில் வரும் அது. ஸோ அந்த மாதிரி நீ தான் சகஜமான பக்தி எங்களுக்குள்ள, நான் கஷ்டப்பட்டு பக்தினி உருவாக்க வேண்டியிருக்கு, இதுதான் பக்தின்னு சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது, சகஜமாக தானே வரலாம் இல்லை பக்தி, எல்லாத்து மேலே சகஜமாக அட்ராக்ஷன் வருது. ஏன் உன்ன மேலே பக்தி உன்ன மேலே உள்ளே இருக்கிறது ஆத்மா மேலே ஏன் பிரேமம் வர மாட்டேங்குது, உள்ளே இருக்கிறது ஆத்மா தானே, அசத்தியமான சரீரத்தை மேலே பிரேமம் வருது, இதுக்கு ஒட்டி இருக்கிற எல்லாருமேலே பிரேமம் வருது,
அதுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு, இதுக்குள்ள ஆத்மா தான் இருக்கு, அந்த ஆத்மாக்கு இந்த ஆத்மாக்கு வித்தியாசம் இல்லை, இந்த மொத்தம் ஆத்மா சேர்த்து பரமாத்மா தானே, அந்த ஏன் அது அவ்வளோ சுலபமாக வரமாட்டேங்குது, இருக்கிறது தானே அங்கே வரதில்லை, அதனால நீ அனுகிரகம் பண்ணு பக்தி கூட என்ற. ஓகே, இது சீக்கிரமாக போகணும், அகங்காரம் மமக்காரங்க. அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த இதில் வந்து இந்த பாரத தேசம் பத்து பெருமை சொல்லும்போது இங்கே வந்து அநேகமான பர்வதங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஓகே, 27 பர்வதங்களை பற்றி இதோட பேர் கேட்டாவே போதுமா, நமக்கு நிறைய வாசனாட்சயமாய் புண்ணியம் வரும், பக்தி வரும், பேர் கேட்டாவே. பர்வதங்கள் இங்கே அப்படின்னா எல்லாமே பவித்திரம், எல்லாமே என்ன ரிஷிகள் அப்படிப்பட்ட பாவத்தோடு பார்க்குறாங்க இல்லையா, சர்வம் பிரம்மமயம், சர்வம் சிவமயம், அந்த பாவனை தான் புனிதம் பண்ணுறது. பாருங்க, பாவனை தான் மனிதன் வந்து அசுத்தமும் பண்ணுறது. அதனால் அந்த பாவத்தில் இருக்கிற இந்த பாரத தேசத்தில் இருக்கிற இந்த பர்வதங்களோட பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு, இடின்னு படிக்கிற சும்மா கேளுங்க. ஓகே, அப்புறம் இங்கே நிறைய நதிகளும் இருக்குது. இப்போ முதல்ல வந்து மலைகளோட பேர், மலையம் மங்கள பிரஸ்தம் மைனாக்கம். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ கேட்ட மாதிரி தெரியும், எங்கே கேட்டான்னு ஏதோ கதையில். ஓகே, த்ரிகூட்டம் ரிஷபம் கூட்டகம் கோல்லகம் சத்யம் தேவகிரி ருஷ்யமூகம் ஸ்ரீசைலம் வெங்கடம் மகேந்திரம் ஹரிதாரம் விந்திய சக்திமந்தம் ருக்ஷகிரி பாரியா பாரியாத்திரம் துரோணம் சித்திரகூட்டம் கோவர்தனம் ரைவதம் குகுபம் நீலம் கோகாமுகம் இந்திரகீலம் காமகிரி அப்படின்னு சொல்லிட்டு 27 பர்வதங்களோட பேர். இது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட பர்வதங்கள் 1000 சங்கியில் இருக்கின்றார். 27 சொல்லி இந்த மாதிரி 1000 கணக்கில் எல்லாம் இருக்கு. ஓகே, அப்புறம் அதுக்கு நடுவில் அங்கங்கே நதிகள் பிரவகிக்கிறது இந்த பாரத தேசத்தில் சொல்லி. இப்போ நான் சொன்னது இங்கே ஸ்லோகத்தில் சொல்கிறேன், ஏ தாசாமசோ பாரத்ய பிரஜா நாமபிரேவ புனந்தி நாமாத்மான சோவத் புருஷந்தி. ஈவன் நீ அங்கே போய் குளிக்க வேண்டா, முடிஞ்சா குளிக்கலாம், பேர் கேட்டாவே போதும், பேர் சொன்னாவே போதும், புனிதம் ஆயிடுவேன். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன், ஓகே, புனந்தி நாமாத், பேர் சொன்னாவே போதுமா, பேர் சொன்னாவே. அதனால அந்த பாரத தேசத்துடைய இப்படிப்பட்ட நதிகளுக்குள்ள இப்படிப்பட்ட பர்வதங்கள் எல்லாத்தையும் பூஜிப்பாங்க. எங்கள் பாரத தேசத்தில் இப்படிப்பட்ட நதிகள் எல்லாத்துலையும் பாரத தேசத்தில் இருந்த மக்கள் தான் தீர்த்தமாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மந்திரத்தில் இந்த நிறைய புண்ணிய நதிகளுடைய பேர் சொல்கிறார். புண்ணிய நதிகள், ஓகே, இதுவும் படிக்கிறோம் கேளுங்க. சந்திரவசா தாமிரபரணி அவட்டோத கிருதமாலா வைஹாயசி. ஓகே, காவேரி வேணி வியஸ்வினி சர்க்கராவர்த்த துங்கபத்ரா கிருஷ்ணா வேண்ய பீமரதி கோதாவரி நிர்விந்திய வியோ பயோஷ்டி தாபி ரேவ சுரச நர்மத சர்வண்யதி சிந்து மகாநதி வேதஸ்மிருதி ரிஷிகுல்ய த்ரிசாம கௌஷிக மந்தாக்கினி யமுனா சரஸ்வதி துஷத்வதி கோமதி சரயு ரோதஸ்வதி சப்தவதி சுஷோம சதத்ரு சந்திரபாக. சந்திரபாக பண்டரிபுரம் பக்கத்தில் பாண்டுரங்கர் சந்திரபாக நதி, சந்திரபாக மருத்வ மருத்ருத வித்தஸ்துவ அசிக்னி விஸ்வா அப்படின்னு பெரிய பெரிய நதிகள் பிரசித்தமானது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறாரு பிரம்மபுத்ரா. அப்படிப்பட்ட இத்தனை நதிகள் இருக்கு, இதில் சிலது எல்லாமே இல்லாமல் இருக்கலாம், இப்போ லிஸ்டிங் இருக்குது பாகவதத்தில், சிலது தான் இருக்கும், சிலது காலம் இப்போ இருக்கும்போது காணாமல் இருக்கும் திரும்பி வரும். இன்னும் பாரத தேசத்துடைய இந்த கண்டத்துடைய மகிமை சொல்கிறாரு. இங்கே பிறந்த மனிதர்கள் வந்து இங்கே பிறந்த மனிதர்கள் மட்டுமே
அவங்க அவங்க செஞ்ச சாத்விக ராஜச தாமச கர்மங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிரமமாக தேவலோக மனுஷலோக நரகலோகங்கள் அடையிறதுக்கு இங்கே தான் இந்த அரேஞ்ச்மெண்ட். அதனால பாதி புண்ணியம் பாதி பாபம் அப்படி மிஸ்ரமாக இருந்தால் பூலோகத்தில் இங்கே பூலோகத்தில் அது முக்கியமாக இந்த பாரத தேசத்தில் இந்த கர்ம சித்தாந்தம் இதெல்லாம். ஸோ அப்படி என்ன சொல்கிறார், அவங்க அவங்களுக்கு கர்மத்துக்கு குணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் அனன்யமான பக்தி எப்படி வளர்த்துக்கிறது சாதகனுக்குள்ள நமக்குள்ள. இப்போ மேலே பக்தின்னு பற்றி கேட்டார்ல, சகஜமான பக்தி கொடு பகவானே. அப்புறம் அதில் அனன்ய பக்தி ஏகாந்த பக்தி, அதுக்கு தான் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே. அனன்ய வார்த்தை பகவான் அங்கே உபயோகப்படுத்திருக்கார் பகவத்கீதையில். அன்காம்ப்ரமைஸ்டு அன்கண்டிஷனல் ஓகே அன்டிவியேட்டட் அதெல்லாம் சேர்த்து அனன்ய பக்தி. இன்னும் அங்கே போனால் கொஞ்சம் ஏதோ சரியாயிடுமோ. இந்த மாதிரி அதான் கர்ம யோக சித்தாந்தம் ஒழுங்காக புரியலன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்போம், இன்னும் உள்ளே வந்து உறுத்துட்டே இருக்கு. அதான் பயம்னு சொல்கிறேன், சர்வம் இதே தான், இதே தீர்த்தம், இதே கரையறுத்தும், இதிலே எல்லாம் இருக்குது. நான் ஒழுங்காக புரிஞ்சுக்கு நான் வைக்கணும் தவிர ஓடிட்டே இருக்கக்கூடாது. கீப் ஆன் ரன் பட் நோவேர் வி ஆர் நாட் ரீச்சிங், நோவேர் டு ரீச், அப்படி ஆகக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ இந்த அனன்ய பக்தி அப்போ எப்படி வரும், சாதகனை வந்து புருஷோத்தமன் இந்த பரமாத்மனை புருஷோ பரமாத்மனுடைய பாகவத்தாள் பக்தாளில் கூட திருடமான சங்கம் வச்சுக்கணும். பாருங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட், பஜகோவிந்தத்தில் அவ்வளவு எல்லாம் சொல்லி மோகமெல்லாம் போகிறதுக்கு நிறைய அடி கொடுத்தி கொடுத்துட்டு அப்புறம் இந்த அதுக்கப்புறம் நீ நீ இன்னும் இதில் ஸ்திரமாக இருக்கணும்னா குரு கிட்ட வரணும். சத் சங்கத்துவே நிசங்கத்துவம் தொடங்கினார பாருங்க, அதே பாயிண்ட் தான். முதல் சாதகன் வந்து பக்தாள், பக்தாள்னா அது பகவான் கதை சொல்கிறது, பக்தியோடு இருக்கிறவங்க பாகவத்தாள் சன்னியாசி சாது மகாத்மா ஏதோ ரூபத்தில் அவங்களுக்கு கூட சாங்கத்தியம் சங்கத்தில் இருக்கும்போதும் அவனுக்கு வந்து இந்த வாசுதேவ பகவான் மேலே பக்தி வளரும். பக்தி யோகம் வந்து இதர விஷயங்கள் மேலே இதர பலங்கள் பாருங்களே. இதையும் புதா சொன்னான் இந்த பாயிண்ட் கரெக்டாக இங்கே இருக்குது சொன்னால் இல்லை, அங்கங்கே திரும்பி ஓடக்கூடாது மனசு. இதர பலம் இதர பலங்கள் மேலே திருஷ்ணா இல்லாமல் ஸ்திரமாக இருக்கிறது, இதுக்கு பேரே மோட்சமாமா. மோட்சத்துக்கு ரொம்ப சுலபமாக என்ன சொல்கிறேன்னா, திரும்பி மனசு எங்கேயுமே ஓடலை வரணும், அப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும். எவ்வளோ கேட்டோம், நிறைய விஷயம் எல்லாமே சொல்லியாச்சு. நவ் லெட் மீ அனலைஸ் மனநம் போதும் போதுமான சத்தங்க போதுமில்லை. அதோ அங்கங்கே வேறு வேறு பலங்கள் அதி திருஷ்ணம் அப்புறம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் இது சரி வருமா அது ஆகுமா, இப்படி போகக்கூடாது மனசு. எங்கே பார்த்தானு இது இருக்குது, பகவத்கீதை பார்த்தே இருக்குது, பஜகோவிந்தம் பார்த்தானு இருக்குது, பாகவதம் பார்த்தேன், எல்லாமே ஃபாலோ வருது. இத்தர பலங்கள் மேலே திருஷ்ணை விட்டுடும், விட்டுட்டு ஸ்திரமாக நீ ஒன்றுலே இருக்கிறது சிங்கிள் பாயிண்டட், அதுக்கே பேரே மோட்சம் என்றார். இந்த ஸ்திதி தான் மோட்சம், இதுதான் மோட்சத்துக்கு லட்சணம் என்றார். அந்த மோட்சத்துக்கு லட்சணமே இப்படி இருக்கிறதா. அதுக்கப்புறம் சர்வபூதங்கள் அதுக்கு உள்ளே இருக்க அதெல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மரூபமாக இருக்கிற அந்த பகவான் அவர் மேலே எல்லா பிராணிகள்னு பிரேம ஆதரவோடு பார்க்கறது. மனசில் இருக்கிற ராகத்வேஷங்களில் சம்பர்க்கம் இல்லாமல் இருக்கணும், ராகத்வேஷ சம்பர்க்கம் ஓகே. அதுக்கப்புறம் இந்த வாக்குக்கு அகோச்சரமாக இருக்கிற அந்த பரமாத்மா
அவருக்கு எந்த ஆதாரம் இல்லை, விநாசனம் இல்லை. அப்படிப்பட்ட பகவானிடல பக்தி சாதகருட ஹிருதயத்தில் ஏற்பண்ணதுக்கப்புறம் அக்ஞானமன் அந்த முடி வித்தியதே ஹிருதய கிரந்தி முண்டகோபனிஷத். அந்த முடி வந்து நாட்டு அக்ஞானமனை நாட்டு வந்து அதையே நீக்கப்படும், அந்த அக்ஞானம் போயிடும். ஏன்னா அந்த அக்ஞானம் தான் இந்த ஜீவனுக்கு பல பல ஜென்மங்களை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு. அதனால அக்ஞானம் நீக்கிறது தான் நம்முடைய வேலை. அக்ஞானம் இனி காலையில் சொன்ன அக்ஞானம் வந்து காரணம், ஓகே. அதனால மோகம் இதெல்லாம் பயம் மோகம் சோகம் இதெல்லாம் வருது, அதோடைய காரியம். அப்போ அந்த அக்ஞானமனே காரண இடத்துக்கு ஜானம் கொண்டு வாங்கோ, அதோட எஃபெக்ட் வந்து மோட்சம் முக்தி. அதேதான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த பாரத தேசத்தோட பெருமை வந்து மேல லோகத்தில் இருக்கிற தேவதர்களும் பாராட்டுறாங்க. இப்போ வரைக்கும் நாரதர் அங்கே பிரார்த்தனை பண்ணார் இப்படி இல்லை, இந்த பாரத தேசம் இது மேல லோகத்தில் இருக்கிற தேவதர்கள் எல்லாருமே அஹோ அமீஷாம் கிமகாரி சோபனம் பிரசன்ன ஏஷாம் அஹோ வாட் வண்டர் ஆச்சரியப்படுறாங்க. தேவதைகள் சொல்கிறாங்களாமா, ஓகே, தேவதைகள் வந்து இந்த பாடுறாங்களே ஆச்சரியமா, எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு க்வெஸ்சன் மார்க். என்ன புண்ணியம் பண்ணாங்க இவங்க, பாரத தேசத்தில் பிறந்தாங்க. அந்த ஸ்ரீஹரி பகவானை வந்து அவர் வந்து இவங்கள மேலே பார்ஷாலிட்டோ ரொம்ப பிரசன்னமாயிட்டாரோ, இவங்களுடைய இந்த ஜீவர்கள் பாரத தேசத்தில் பிறந்தவங்க க்வெஸ்சன் மார்க் எல்லாமே, என்ன புண்ணியம் பண்ணி இவங்கெல்லாம் பாரத தேசத்தில் பிறக்கிறாங்க, இல்லைன்னா டைரெக்ட் இவங்களுக்கு ஏதாவது பாஸ்போர்ட் வீசா அப்படி அந்த ஸ்ரீஹரிக்கிட்ட கொஞ்சம் போய் பேக்டோரில் போய் ஏதாவது அவர் சரி பண்ணிடு. ஏன்னா இவங்களுக்கு மேலே பட்டு அவ்வளோ பிரசன்னன் ஆகிட்டாரா? ஏன்னா இந்த பாரத பிராங்கணத்தில் இந்த பரிதியில் மனுஷனாக பிறந்தவங்க எல்லாரும் பிறக்கிறாங்களே. ஏன்னா மோட்சத்தினை கொடுக்குற இந்த ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரினி சேவிக்கணும், ஆராதிக்கணும், பாகவதம் கேட்கணும், பக்தாளன் பார்க்கணும், பாகவத் பக்தாளோட சேவை பண்ணினவன் சொன்ன அப்படிப்பட்ட பாக்கியம், அப்படிப்பட்ட இந்த ஜென்மம் இங்கே கிடைச்சாதான் அது நடக்கும். நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கு, இது ஒரு சும்மா ஒரு ஆசையாகவே நின்று போச்சு, எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறது இல்லையே என்றார் தேவதைகள். வி ஆர் ஆல்சோ ஹேவிங் டிசைர் பட் இட் ஜஸ்ட் வெயிட்டிங் அண்ட் ஸ்டுட் தேர், ஆசையாகவே இருக்கு நிறைவேறல. யார் தேவதைகள் சொல்கிறாங்க அப்படி சொல்லி கர்ம காண்ட பற்றி நிந்தை பண்ணுறாங்க தேவதைகள். அடுத்த வாரம் பார்ப்போம் என்ன நிந்தை பண்ணுறாங்க கர்ம காண்டப்பு, அப்போது நமக்கு நல்லா புரியும். இங்கே உபனிஷத்து இதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டேன். பாரு நீ யாருக்கு பின்னாடி ஓடுறியோ, அந்த தேவதா இந்த தேவதா அவங்களுக்கு பண்ணால் இது சரியாயிடும் எனக்கு இது ஆகிடும் என்ற அந்த தேவதைகள் எல்லாரும் இந்த கர்ம காண்டை பற்றி நிந்தை பண்ணுறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நிதானம், இப்படி படிக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், அப்போ தான் புரியும். அடுத்த வாரம் இங்கேருந்து தொடர்ந்து வேறு விஷயம் பார்க்கணும். ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம் ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம் ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம்
நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத். Thank you.